ஃப்ளார் மேக்கிங்கில் என்னென்னா ரோஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ரெண்டு ஃப்ளார் செய்யலான்னு எடுத்திருக்கேன், ரெண்டு கலரும் எடுத்திருக்கேன். இது 2 இன்ச் ரிப்பன், இது 1 இன்ச் ரிப்பன். ஃபஸ்ட்டு 2 இன்ச் ரிப்பனில் செய்யலாம். இது சிம்பிள் தான், ஈஸியும் கூட. அப்புறம் இதுக்கு முக்கியமாக க்ளூகன் தேவை. ஸ்டிச் பண்ணியும் நாம் வந்து ஒர்க் பண்ணலாம், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ளார் வந்து நீட்டாக வராது. அதுக்கு க்ளூகன் எடுத்துக்கோங்க. முடியலன்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எங்கெங்கே ஒட்டுறோமோ ஸ்டிச் பண்ணுறது எப்படியும் காட்டுறேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ட்ரையாங்கல் மாதிரி மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த கார்னரில் வந்து ரெண்டு ஓகேங்களா, இங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ கொஞ்சம் பார்த்து சுடும், கையில் சுட்டுக்காமல் ஓகேங்களா. இதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும்னா, இப்படி வச்சுக்கோங்க கையை. இதை வந்து இப்போ வந்து இந்த கட்டவரல் வந்து மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. வந்துருச்சுங்களா, இப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். இதை வந்து ரோல் பண்ணணும். ரொம்ப இந்த எட்ஜுக்கு வந்துடக்கூடாது, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திக்கோங்க. நிறுத்துகிற இடத்துல லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா. இந்த மாதிரி இப்போ அடுத்தது மேலே இருக்க 4 விரலும் கீழே வரணும், கட்ட விரல் மேலே வரணும் ஓகேங்களா. இதே மாதிரி ஃபுல்லாக இப்போ இங்கே வந்து ரொம்ப சுற்றுனீங்கன்னா ஒரு ரவுண்டு மாதிரி ஆயிரும். அதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தி கொஞ்சம் எண்டு வரைக்கும் போகாமல் அதுக்கு முன்னாடியே நிறுத்திட்டு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நிறுத்திடுங்க. அதே மாதிரி இதே மாதிரி ஃப்ளார் ஃபுல்லாக சரி ஃபுல்லாக அதை ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் ஃபஸ்ட் எடுத்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த திருப்புறது அதில் மேட்ரு, அது வந்துருச்சுனாவே வந்துடும். இது 2 இன்ச் ஓகேங்களா. அதே மாதிரி ஃபுல்லாக இங்கே இப்போ வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணுறோம்ல அந்த இடத்துல வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். கீழே வந்துச்சு நான் ஃப்ளார் வந்து மேலே வந்துட்டே போக போக ஃப்ளார் பெருசாக என்ன ஆகும்னா ஒரு சுற்று தான் வர மாதிரி இருக்கும். அதாவது நம்ம இங்கே மடிக்கிறோம்ல, மடிச்சுட்டு ஒரே ஒரு ரவுண்ட் தான். இப்போ இந்த நான் க்ளூ போடுற இடம் ஃபுல்லாக ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை விட க்ளூவை விட்டு அப்ளை பண்ணி ஓட்டுறது தான் ஈஸி. ஸ்டிச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஓகேங்களா, இந்தளவுக்கு நான் பெருசாக்கிட்டேன். இன்னும் உங்களுக்கு பெரிய ஃப்ளாராக வேணும்னா இன்னும் செஞ்சுட்டே போகலாம். எனக்கு இது போதும். ரொம்பவும் பெருசாகவும் இருந்தாலும் ஃப்ளார் அவ்வளோ நல்லா இருக்காது. நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் ரொம்ப ஓவராக இதுவே சரியான சைஸ் தான். இதுக்கு மேலே ரொம்ப பெருசாக தேவையில்லை. ஃப்ராகுக்கு தான் நம்ம வைக்க போகிறோம். இதுக்கு இந்த சைஸ் இருந்தால் போதும். இப்போ கடைசியாக என்ன பண்ணணும்னா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க பிசுரையும் கட் பண்ணிடுங்க. இந்த க்ளூ இருக்கு பார்த்தீங்களா, இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிசுரை கொண்டு வந்து இதில் ஒட்டிடுங்க. சுடும் பார்த்து
இல்லைன்னா கீழே ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி அட்டாச் பண்ணலாம். அது ரொம்ப நீட்டாக இருக்குங்கிறதுக்காக இப்போவே நல்லா தான் இருக்கும். பாருங்கள், ஒரு ஃப்ளார் முடிஞ்சது. நல்லா இருக்குது. அடுத்த ஃப்ளார் எப்படி செய்யறது நான் காட்டுறேன். அடுத்த ஃப்ளார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுவும் ரோஸ் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் கேன்வாஸ் எடுத்துருக்கேன். கேன்வாஸ் என்ன பண்ணணும்னா ஒரு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய ஃப்ளாராக வேணுனா பெரிய சைஸ்லேயும், சின்ன ஃப்ளாராக வேணுனா சின்னமாகவும் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஓரளவுக்கு மீடியம் இருந்தால் போதும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு சென்டர் வரைக்கும் ஒரு சைடு மட்டும் கட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டுன்னா இந்த ரெண்டு கேன்வாஸ் இருக்குது, கொஞ்சம் கனமாக இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே மட்டும் ப்ளூ அப்ளை பண்ணி இதை இப்படி பண்ணலாம். இந்த இடம் வந்து ஷார்ப்பாக கிடைக்கணும், அப்போ தான் வந்து ஃப்ளார் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இதுதான் பேஸே இந்த ஃப்ளாருக்கு. துணி கூட எடுத்துக்கலாம், கேன்வாஸும் எடுத்துக்கலாம், துணியும் எடுத்துக்கலாம். கேன்வாஸ் என்னென்னா கொஞ்ச நாள் ரொம்ப ரொம்ப துணியை வாஷ் பண்ணும்போது ட்ரெஸ்லாம் வச்சு தைக்கும்போது தைச்சிட்டோன்னா, நான் வந்து கேன்வாஸ் எடுத்திருக்கேன்னா துணியும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு துணி யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் நொழு நொழுன்னு இருக்கும், ஸ்டிஃபாக இருக்காது. அதுக்காக நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். கேன்வாஸ் என்ன ஆகும்னா, நம்ம ரொம்ப அதிகமாக துவைக்கிறதோ இல்லை ஏதோ பண்ணும்போது வந்து கேன்வாஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி நூல் நூலாக எடுத்துகிட்டு வந்துடும். துணியும் யூஸ் பண்ணலாம், துணி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கீழே வந்து துணியை வந்து கடைசியாக ஃபிட் பண்ணிடுவேன். இப்போ நான் கேன்வாஸ் எடுத்தேன், கொஞ்சம் ஷார்ப்பாக கிடைக்கிது அந்த இடம். இப்போ என்ன பண்ணுங்கள், 1 இன்ச் ரிப்பன் இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு சதுரமான அளவுக்கு க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. இதை வந்து சென்டில் இது ஒரு சதுரமாக நினச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். இப்போ இது என்ன எப்படி மடிக்கணும்னா பாருங்கள், இது வந்து இப்படி தூக்கி மடிச்சிடக்கூடாது. இதை வந்து ஒரு பாதி, அதாவது இதில் பாதி எடுத்து இந்த கார்னரில் வைங்க. அதுக்கடுத்து இது அடுத்து இந்த கார்னர், அடுத்து இந்த கார்னர், 4 கார்னர்லையும் நான் ப்ளூ அப்ளை பண்ணி அப்புறம் இதோட பாதியிலேருந்து சென்டரில் இருக்கு. இப்போ நம்ம கார்னர் கார்னருக்கு வச்சோமா, இப்போ பாதி பாதி அதே மாதிரி மடிச்சு மடிச்சு ஃபிட் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப தூரத்துக்கு இழுத்துட்டு போகாதீங்க. அடுத்து இங்க ரொம்ப ஃப்ளார் பெருசாக பெருசாக கார்னரில் வைக்காமல் சென்டர் கார்னர் இங்கே அப்புறம் இங்கே அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது இங்கே பாதி, இது வந்து 2 இன்ச்சில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 இன்ச் இருக்குங்கிறதுனால இந்த 1 இன்ச்சில் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் பெருசாக பெருசாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
குவிக்க போகிறோம். கவர் பண்ணிட்டோம். இது ஒரு சிம்பிளான ஃப்ளாரு. ஓகேங்களா, இப்போ இதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து கடைசியாக முடிக்கிறது அதே மாதிரி அந்த ரோஸில் பண்ண மாதிரி கடைசியாக கொண்டு வந்து ஓகேங்களா. இப்போ ரெண்டு ஃப்ளார் செஞ்சு முடிச்சிட்டோம் நம்ம. இதுக்கிடையில் கொஞ்சம் ஸ்டோன் ஓட்டினா நல்லாயிருக்கும். இந்த இது நான் ஒட்ட போகிறேன். இது ஸ்டிச்சும் பண்ணலாம் ஒட்டவும் செய்யலாம். சென்ட்ரல் அது ஓப்பன் பண்ணிட்டு ஓகேங்களா. அதே மாதிரி இதில் டச் பண்ணியாச்சு. ரெண்டு ஃப்ளார் வந்து செஞ்சிட்டோம். அழகாக இருக்குது, ரெண்டுமே அழகாக இருக்குது. இது எப்படி ஃப்ராகில் அட்டாச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் தான் இந்த ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கேன், காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சிடல இந்த ஃப்ளார் அதை தான் இங்கே வந்து நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒன்றும் அப்படியே சின்னம் பெருசு, அதோட கொஞ்சம் பெருசு, அதோட கொஞ்சம் பெருசு, சென்டரில் ரொம்ப பெருசாக வச்சுருக்கேன். இது வந்து சாட்டினில் செஞ்சது, ஃப்ராக் ஃபுல்லாக சாட்டின் தான். அம்பர்லா கட் யூஸ் பண்ணியிருக்கேன் கீழே பாருங்கள். இதே ஃப்ளார் தான் நான் வந்து செஞ்சு ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இது வேறு ஃப்ளார், இது வேறு வேறு. இதே கூட யூஸ் பண்ணலாம், மாற்றி ஒரு ஃப்ளார் ஒன்றுக்கும் ஒரு ஃப்ளார் ஒன்றுக்கும் மாற்றி மாற்றி கூட யூஸ் பண்ணலாம். நான் ஒரே ஃப்ளாராகவே வச்சுருக்கேன், அழகாக இருக்குது. இந்த மாதிரி தான் ஃப்ளார் செஞ்சு உங்கள் ஃப்ராக்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.